இன்று நீலமேக பெருமாள் மாமணி திருக்கோயில் தஞ்சாவூர் பார்ப்போம் அருள்மிகு நீலமேகப்பெருமாள் மாமணி திருக்கோயில் மூலவர் நீலமேகர் வீர நரசிம்மர் மணிக்குன்றர் உற்சவர் நாராயணர் அம்மன் தாயார் செங்கமலவல்லி தஞ்சை நாயகி அம்புஜவல்லி உற்சம் மகிலம் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் ஆகம பூஜை வைகானசம் புராண பெயர் தஞ்சமாபுரி வெண்ணாற்றங்கரை ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு பாடியவர்கள் மங்களா சாசனம் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் எம்பிரான் நெந்தை என்னுடை சுற்றம் எனக்கர சென்னுடை வானால் அம்பினா லக்கர் வெறுங்கொல நெருங்கி அவருயிர் செகுந்தவெம் மன்னல் வம்புலான் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோவிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா வென்னும் நாமம் திருமங்கையாழ்வார் திருவிழா பங்குனி சித்துரை வைகாசி ஆகிய மூன்று மாதங்களில் மூன்று பெருமாள்களுக்கும் தொடர்ந்து பிரம்மோற்சவங்கள் நடக்கிறது வைகாசியில் பதினெட்டு கர்டச்சேவை திருவிழா விசேஷம் தலசிறப்பு பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபதாவது திவ்ய தேசம் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது கோயில் திறக்கும் நேரம் வீர நரசிம்ம பெருமாள் கோவில் காலை ஏழு முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து முதல் எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் மற்ற இரண்டு கோயில்களும் செல்ல இங்கிருந்து அச்சகரை அழைத்து செல்ல வேண்டும் இத்தல இறைவன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார் சிங்கப்பெருமாள் கோவிலில் வீர நரசிம்மர் முன் மண்டபத்தில் யோக நரசிம்மர் நீலமேகப்பெருமாள் கோவில் பிரகாரத்தில் லட்சுமி நரசிம்மர் கர்டால்வார் விமானத்தில் அபயவரத நரசிம்மர் தாயார் சன்னதியில் உள்ள தூணில் கம்பத்தடி யோக நரசிம்மர் என இத்தலத்தில் பஞ்ச நரசிம்மர்கள் காட்சி தருகின்றனர் பிரார்த்தனை பிரதோஷ வேளையில் வீர நரசிம்மரை வழிபட்டால் வேண்டிக்கொண்ட செயல்கள் நிறைவேறும் நேர்த்திக்கடன் கடன் நீலமேகர் மணிக்குன்ற பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நரசிம்மருக்கு பானக்கம் படைத்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுகின்றனர் தளபெருமை சக்கரத்தாழ்வரான பெருமாள் நரசிம்மர் கோவிலில் சக்கரத்தில் மகாவிஷ்ணுவே சக்கரத்தாழ்வாராக இருக்கிறார் இவர் வலப்புறத்தில் இருக்கும் யானையின் மீது கை வைத்து தரவி கொடுத்தபடி இருக்க இடப்புறத்தில் ஒருவர் சுவாமியை வணங்கியது போல சிலை அமைப்பு இருக்கிறது இந்த வடிவம் யானை வடிவம் எடுத்த தஞ்சகாசூரனையும் அவன் திருந்தி மகாவிஷ்ணுவை வணங்குவதையும் குறிப்பதாக சொல்கிறார்கள் மனதில் தீய குணங்களுடன் இருப்பவர்கள் இவரை வணங்கினால் மன்னிப்பு பெறலாம் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது இவருக்கு பின்புறத்தில் நரசிம்மர் யோகப்பட்டையுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் அவருக்கு இருபுறமும் இரண்யகசிவு பிரகலாதன் ஆகியோர் இருக்கின்றனர் இந்த சக்கரத்தாழ்வார் வடிவ பெருமாளின் தரிசனம் மிகவும் விசேஷமானது வளவந்தை நரசிம்மர் நரசிம்மரின் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி நீலமேக பெருமாள் கோவில் பிரகாரத்தில் அவருக்கு வலப்புறத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் இவரை வளவந்தை நரசிம்மர் என்கின்றனர் அசுரனை அளித்த நரசிம்மர் இதயம் கோபத்தில் துடித்து கொண்டிருக்க இத்தலத்தில் அமர்ந்தார் கோபம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதில்லை எனவே அவள் நரசிம்மருக்கு வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டால் கோபப்படும் குணம் கொண்டவர்களுக்கு லட்சுமி கண்டாட்சம் கிடைக்காது என்பதை இந்த வடிவம் நமக்கு உணர்த்துகிறது அதிகமாக கோபப்படுபவர்கள் இவரை வணங்கி மன அமைதி பெறலாம் மூன்றும் சேர்ந்து ஒன்று அசுரர்களை அளித்த மகாவிஷ்ணு இங்கு நீலமேகர் மணிக்குன்ற பெருமாள் வீர நரசிம்மர் என மூன்று வடிவங்களில் தனித்தனி கோயில்களில் அருள்கிறார் பூதத்தாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இம்மூவரையும் சேர்த்தே மங்களாசாசனம் செய்துள்ளனர் இதனால் மூன்று கோயில்கள் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகிறது திருமணங்கொல்லையில் மகாவிஷ்ணுவிடம் திருமந்திர உபதேசம் பெற்ற திருமங்கையாழ்வார் ஆழ்வார் இத்தலத்தை இரண்டாவதாக மங்களாசாசனம் செய்துள்ளார் வீரநரசிம்மர் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் மூன்று மூலவர்களுக்கும் தைலகாப்பு மட்டுமே செய்யப்படுகிறது நீலமேக பெருமாள் உற்சவராக கையில் செங்கோல் ஏந்தியபடியும் உற்சவர் தாயார் அக்னிகிரீடம் அணிந்து கொண்டு சாந்தமான கோலத்தில் காட்சி தருவதும் சிறப்பு இவரது கருவறையில் பராசரர் சுவாமியை வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் ஹைக்ரீவர் இங்கு லட்சுமியுடன் வடக்கு பார்த்தபடி இருக்கிறார் கல்விக்கு அதிபதியாக ஹைக்ரீவர் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி ஆகிய இருவருக்கும் ஏலக்காய் மாலை சாத்தி நெய்விளக்கு கற்கண்டு நெய்வேத்தியம் படைத்து வணங்கினால் கல்வியில் சிறக்கலாம் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை வரலாறு பராசரர் என்னும் மகரிஷி பார்க்கடலில் கிடைத்த அமிர்தத்தை மணிமுக்தா நதியில் இட்டு அதன் கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தார் அப்போது சிவனிடம் சாகாவரம் பெற்ற தஞ்சகன் தண்டகன் தராசுரன் என்னும் மூன்று கொடிய அசுரர்கள் பராசரையும் அவருடன் தவம் செய்து வந்த முனிவர்களையும் தொந்தரவு செய்தனர் பராசரர் அவர்களிடம் அசுர குணங்களை விட்டுவிடும்படி சொல்லி பார்த்தார் அவர்களோ கேட்பதாக இல்லை எனவே அசுரர்களை அழிக்கும்படி சிவனிடம் வேண்டினார் பராசரர் சிவன் மாயாசக்தியாக காளிதேவியை அனுப்பி அசுரர்களை வதம் செய்தார் ஆனால் அசுரர்கள் மூவரும் அமிர்தம் கலந்திருந்த தீர்த்தத்தை பருகி மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று முனிவர்களை கொடுமைப்படுத்தினர் கலக்கமடைந்த பராசரர் மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார் மகாவிஷ்ணு அசுரர்களை அழிக்கச் சென்றார் அப்போது தஞ்சகன் யானை வடிவம் எடுக்கவே மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வீழ்த்தினார் அவனை கொள்வதற்காக தன் மடியில் கிடத்தினார் மகாவிஷ்ணுவின் திருமேனியில் கிழத்தப்பட்டவுடன் தஞ்சகனுக்கு ஞானம் பிறந்தது அசுரகுணங்கள் ஒளிய பெற்ற அவன் மகாவிஷ்ணுவிடம் எனக்காக நரசிம்மராக வந்த நீங்கள் இங்கே தங்கி மக்களுக்கும் அருள வேண்டும் எனது பெயராலேயே இத்தலமும் அழைக்கப்பட வேண்டும் என கேட்டான் அவரும் அருள் புரிந்தார் அவனது பெயரால் இத்தலம் தஞ்சமாபுரி எனப்பட்டது தஞ்சகனின் அழிவை கண்ட தண்டகன் பூமியை பிளந்து கொண்டு தப்பித்து சென்றான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்று அவனை அழித்தார் பின் காளியை அனுப்பி தாரகனை வதம் செய்ய அருளினார் மூன்று அசுரர்களும் அழிக்கப்பட்ட பிறகு அவர் பராசரருக்கு நீலமேக பெருமாளாக காட்சி தந்தார் இவர் மூன்று திருநாமங்களில் தனித்தனி கோயில்களில் இத்தலத்தில் அருள் புரிகிறார் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் கரந்தட்ட கொடியை அடுத்துள்ள வெண்ணாற்றங்கரை பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது கோயிலுக்கான நுழைவாயில் சிறிய ராஜகோபுரத்தை கொண்டு அமைந்துள்ளது நுழைவாயிலை அடுத்த பளிப்பீடம் கொடிமரம் உள்ளன அடுத்து கர்டன் சன்னதி உள்ளது முன் மண்டபத்திற்கு அடுத்து கருவறை உள்ளது கருவறையில் நீலமேகப்பெருமாள் உள்ளார் மூலவர் சன்னதியில் இடப்புறம் பெருமாள் லட்சுமி நரசிம்மர் ஆண்டாள் விஸ்வக்சேனர் ஆகியோர் உள்ளனர் மூலவர் சன்னதியில் வலப்புறம் தாயார் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் வலப்புறம் லட்சுமி ஆய்வர் சன்னதியும் இடப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதியும் உள்ளன இச்சன்னதியில் ஆழ்வார்கள் தேசிகன் இராமானுஜர் சன்னதிகள் தனித்தனியாக அமைந்துள்ளன நவநீத சேவை நவநீத சேவையின் போது தஞ்சாவூரில் உள்ள நீலமேகப் பெருமாள் நரசிங்க பெருமாள் பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாள் மேல ராஜவீதி நவநீத கிருஷ்ணன் எல்லையம்மன் தெரு ஜனார்த்தன பெருமாள் கரந்தை யாதவ கண்ணன் கோவில் கீழராஜ வீதி வரதராஜ பெருமாள் தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள் பள்ளியக்காரம் கோதண்டராம பெருமாள் மானம்புச்சாவாதி நவநீதகிருஷ்ணன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மேல அலங்கம் வெங்கநாத பெருமாள் படித்துறை வெங்கடேச பெருமாள் கோட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆகிய பதினைந்து கோயில்கள் சேர்ந்த பெருமாள்கள் கலந்து கொள்கின்றனர் நாம் எல்லோரும் இந்த இறைவனை தரிசித்து எல்லா நலங்களையும் பெறுவோமாக நன்றி வணக்கம்